நாமக்கல் விவேகானந்த யோகா சென்டர். ஸோ வாட் இஸ் யோகா? யோகானா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனியன் ஆஃப் பாடி மைண்ட் சோல் இஸ் கால்டு யோகா. அதாவது நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் மைண்டோட இன்வால்மெண்ட் இல்லைன்னா அந்த காரியத்துடைய பர்ஃபெக்ஷன் நல்லா இருக்காது. அப்போது உடம்பும் மனமும் இணைந்து எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது யோகா. ஸோ வை வி ஆர் டூயிங் யோகா, என்ன ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, யோகா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னம்னா, இட் ரிமூவ் ஆஃப் ஃபிசிக்கல் டாக்ஸின் அண்ட் மென்டல் டாக்ஸின். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் டாக்ஸினையும் மென்டல் டாக்ஸினையும் ரிமூவல் பண்ணும். அப்போ ஓவரால் ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு பியூரிஃபிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம மென்டல் டெவலப்மெண்ட்டுக்கு, நம்முடைய மென்டல் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னம்னா, ரெண்டு சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் அண்டு எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டம். ஸோ இது என்ன அப்படின்னம்னா, இந்த ரெண்டு சிஸ்டமும் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்சஸ் ஆல் சிஸ்டம் அண்டு ஆர்கன்ஸ். ஸோ யோகா ப்ராக்டிஸில், யோகி கோர்சஸில், அவுட் ஆஃப் 84 lakhs ஆசனாஸில், மோஸ்ட் ஆஃப் தி ஆசனாஸ் இட் ஃபோக்கஸ் ஆன் எண்டோக்ரைன் சிஸ்டம் அண்டு நர்வஸ் சிஸ்டம். அப்போது யோகா என்ன பண்ணும், யோகா இஸ் நாட் அன் எக்ஸசைஸ், இட் இஸ் எ வே ஆஃப் லிவிங். இது வந்து வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நம்ம பண்ணும்போது இது இம்பேலன்ஸ்லேருந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணும். நம்முடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ்லேருந்து ஒரு ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும், ஒரு ஹெல்த்தி ஸ்டேட்டில் நம்மளை வச்சுருக்கோம், ஒரு நம்முடைய மனசையும் ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு நம்ம கொண்டு போகும். ஸோ அப்போ ரெகுலராக நம்ம இந்த பயிற்சியை நம்ம செய்யணும். யோகா வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டு விட்டு செய்யக்கூடிய எந்த பயிற்சியிலையும் பலன்கள் இருக்காது. அப்போ ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆஃப் யோகா நம்ம உடம்புலையும் மனதிலையும் வேலை செய்து நம்மளை வந்து ஒரு ஆரோக்கியமான நிலையில், நம்மளுடைய உடலிலையும் சரி மனதிலையும் சரி ஆரோக்கியமான நிலையில் நம்மளைய கொண்டு செல்லும். யோகம் பயில்வோம், யோகம் பெறுவோம். தேங்க்யூ வெரி மச்.